உங்களுக்கு தேவையான சர்வதேச தரம் வாய்ந்த கிச்சன் மற்றும் பாத்ரூம் பொருட்களை நவீன தொழில்நுட்பத்துடன் புது அனுபவத்தோடு கொள்வனவு செய்வதற்கு AHP டெவலப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 75 மகாவித்யாலய மாவட்ட கொழும்பு 13. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து இந்தியாவின் பிரதமராக வருவதற்கான சாத்தியம் இந்தியாவில் இஸ்லாமிய எதிர்ப்பு மதகுருவான யோகி ஆதித்யநாத்துக்கு காணப்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முஸ்லிம் எதிர்ப்பை இந்து மக்களுக்கு மத்தியில் விதைத்து பல நூற்றாண்டுகளுக்கு மேலாக நிலவி வந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக இவர் பாரிய அளவிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை நாம் அவதான கூடியதாக இருக்கிறது. இஸ்லாமியர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கும் தொடர்ந்தும் ஆதரவளித்து வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்தியாவில் ஆக கூடுதலான மக்கள் வசிக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு மாற்றங்களையும் இஸ்லாமிய எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் இவர் அறிமுகப்படுத்தியுள்ளதை நாம் ஞாபகமூட்டுவது அவசியமாகும். குறிப்பாக முஸ்லிம்களின் வரலாற்று தடயங்களை அழிக்கும் முயற்சியை இவர் மேற்கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள முஸ்லிம் பெயர்கள் வைக்க நகரங்களின் பெயர்களை மாற்றி வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் அமைந்திருக்கின்ற ஃபைசாபாத் அயோத்தியா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதே போன்று உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் அமைந்திருக்கின்ற அலகாபாத் என்ற நகரமானது பிரயாக்ராஜ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதையும் நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. முஸ்லிம் இளைஞர்களை இலக்காக கொண்டு இவர் மேற்கொண்டு வருகின்ற போலி பிரசாரங்கள் காரணமாக அங்குள்ள மக்கள் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்தியாவில் பசுமாடுகளுக்கான அம்பியுலன்ஸ் சேவையையும் இவர் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். முஸ்லிம்களுக்கு மாட்டிறைச்சி உண்பதை தடை செய்வதற்கான முயற்சிகளை இவர் மேற்கொண்டு வருவதை நாம் தெளிவான முறையில் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இதே போன்று லவ் ஜிஹாத் என்ற போர்வையில் முஸ்லிம் இளைஞர்களை தாக்குகின்ற மற்றொரு நடவடிக்கையை இவர் மேற்கொண்டு வருவதையும் நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இதே போன்று இந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற இவருக்கு எதிராக பல்வேறு குற்றவியல் வழக்குகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முக்கிய அம்சமாகும். இதே போன்று இவர் ஆட்சி செய்கின்ற மாநிலத்திலேயே ஆக கூடுதலான வன்முறைகளும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் இடம்பெறுவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான ஒருவர் இந்தியாவின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டால் தெற்காசிய பிராந்தியத்தின் எதிர்காலம் சூனியமாகிவிடலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.